உத்தரப்பிரதேசம் மாநிலம் கோரக்பூரில் நடைபெற்ற கீதா பிரஸ் நூற்றாண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி நேபாளி மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட சிவபுராண நூலை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், நூற்றாண்டுகளுக்கு முன் காலனி ஆதிக்க சக்திகள் நாட்டை சுரண்டியதுடன் குருகுல கல்வி முறையும் அழித்து விட்டதாக தெரிவித்தார். அத்தகைய காலத்தில் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டும் சக்தியாக கீதா பிரஸ் உருவானதாக பிரதமர் குறிப்பிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் லக்னோ இடையிலான வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் அயோத்தி வழியாக இயக்கப்படுகிறது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் பணி முடிக்கப்பட்ட நெடுஞ்சாலை திட்டங்களை திறந்து வைத்த பிரதமர் நரேந்திர மோடி புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். அந்தாகர் ராய்ப்பூர் இடையிலான புதிய ரயில் சேவையையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என பெயர் சூட்டப்படுவதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்த திட்டம் வரும் செப்டம்பர் 15 தேதி முதல் செயல்படுத்தப்பட உள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் இன்று காணொலி வாயிலாக நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் இதனை அறிவித்தார். தில்லியில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை பிரிட்டன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டிம் பரோ சந்தித்து பேசினார். இரு நாட்டு பிரதிநிதிகளும் விரிவான பேச்சு நடத்தினர். புதுச்சேரியில் மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வு கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பிரதமரின் முன்னோடி திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து இக்கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கடலோர காவல் படைக்கு 459 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2 டோர்னியர் விமானங்களை வாங்குவதற்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனத்துடன் பாதுகாப்புத்துறை உடன்பாடு செய்துள்ளது. தொழில்நுட்பத்தை வாங்கும் நிலையிலிருந்து ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு நம் நாடு உயர்ந்துள்ளதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். சென்னையில் தென்னிந்திய வர்த்தக சபையின் 113வது ஆண்டு கூட்டத்தில் இணைய பாதுகாப்பு குறித்து அமைச்சர் இன்று பேசினார். டிஐஜி விஜயகுமாரின் தற்கொலைக்கான காரணத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவல்துறையின் அடிமட்டத்தில் மன அழுத்தம் உச்சகட்டமாக உள்ளதாகவும் இதனை சீரமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். தெலங்கானா மாநிலம் பொம்மைப்பள்ளி பகிடிப்பள்ளி இடையே ஹவுரா செகந்திராபாத் பலக்னுமா விரைவு ரயிலின் 3 பெட்டிகள் தீப்பிடித்து எரிந்தன. உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டதால் அதிலிருந்த பயணியர் அனைவரும் இறங்கி உயிர் தப்பினர். 2 சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை எதிர்த்து ராகுல் காந்தி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை குஜராத் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. மோடி என்ற பெயர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி ராகுல் காந்திக்கு சூரத் நீதிமன்றம் 2 சிறை தண்டனை விதித்தது. இதனால் அவர் மக்களவை உறுப்பினர் பதவியிலிருந்து தகுதி இழந்தார். நாகப்பட்டினம் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக வேந்தரும் தமிழக ஆளுநருமான R.N. ரவி கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். இந்த விழாவில் மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன், மாநில அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பனிமய மாதா கோவில் தங்கத்தேர் திருவிழாவையொட்டி தெற்கு ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறது. தாம்பரத்தில் இருந்து August 5 இரவு 10:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை 9 தூத்துக்குடி சென்றடையும். தூத்துக்குடியிலிருந்து August 6 இரவு 9:30 புறப்படும் ரயில் மறுநாள் காலை 9:20 தாம்பரம் வந்து சேரும். கர்நாடகத்தின் உடுப்பி மாவட்டத்தில் கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதேபோல் தெற்கு கன்னட மாவட்டத்திலும் கனமழை பெய்து வரும் நிலையில் மங்களூரில் சாலையோரங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து பாய்கிறது. கேரளத்தின் கோட்டயம் ஆலப்புழை மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. சாலைகளில் நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் படகுகளில் சென்று வரும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டோ அமைப்புகள் ஒன்றிணைந்து வலிமையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். வில்னியஸில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக செக் குடியரசிற்கு சென்றுள்ள உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலன்ஸ்கி நேட்டோ அமைப்புகள் ஒன்றிணைந்து வலிமையையும் தைரியத்தையும் வெளிப்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தில் வன்முறை அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக ஐநா பொதுச் செயலர் அண்டோனியோ குட்ரஸ் கூறியிருக்கிறார். காசாவில் இஸ்ரேல் ராணுவத்தினர் நடத்தி வரும் தாக்குதல் அந்த பகுதியில் மிகப்பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்.
உக்ரைனில் ரஷ்ய படையினரின் ஏவுகணை தாக்குதலில் 4 பேர் கொல்லப்பட்டனர். எல்விவ் நகரில் உள்ள அடுக்குமாடி கட்டடத்தின் மீது நடந்த தாக்குதலில் 9 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.